ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு மாசி மாதம் 20ஆம் நாள். இன்று நள்ளிரவு 1:51 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது ரேவதி நட்சத்திரம். இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 4/3/2022. இதன் உடலென்னும் உயிரென்னும் 4 வருகிறது. இதன் அதிபதி இன்றைய நாளுக்கு சப்போர்ட் பண்ணுறவர். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கர பகவானாக இருக்கிறார். இணைப்புகள் எல்லாம் அருமை. ராகு புதன் சனி பகவான், இந்த நாள் அனைவருக்குமே நலன் நடக்கும். ஆக எல்லாருமே நல்லதை பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். இன்று பிறக்கும் குழந்தைகள் மீன ராசியிலேயே ஜெனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் என்ற நன்மை குறைவு சிம்மராசி நேயர்களுக்கு. அதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் மகம் மற்றும் பூரம். மகம் நட்சத்திரம் சிம்மராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் கேது பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். பூரம் நட்சத்திரம் சிம்மராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். அடுத்து செய்யுள். காலன் வரும் காலம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் அட்டமாதிபதன் ஈராரெட்டினில் 6 ஏக சட்டமாய் திசைகள் புத்திதன்னில் மரணம் சாரும். திட்டமாய் சனியன் வாழும் ராசியோன் திசையில் ஆகும் 8 அபகாரத்தில் இயல்புடன் மரணம் சொல்லே. சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள். இதன் பொருள், 8 6, 8, 12 இடங்களில் நின்றிருந்தால் அந்த 8 தசாபுக்தி காலங்களில் அந்த ஜாதகனுக்கு மரணம் சம்பவிப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது. சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் திசையில் எட்டுக்குடையவனது புத்தி வந்துச்சுன்னா காலன் உயிரை கவர்ந்து செல்லும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மரணம் அப்படிங்கிறது நாம் திரும்ப திரும்ப சொல்வது என்பது மரணத்தை எண்ணி பயப்படுவது பெரிய தவறு தான். பார்த்திங்கன்னா ஒரு கவிஞர் கூட சொல்லியிருக்கார், பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. யாராச்சும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே சமயத்தில் பயத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அந்த பயமே நமது மரணத்தை சீக்கிரம் வரவழைச்சு கொடுத்துரும். இதுவும் ஒரு தவறாயிடுது. ஒரு சின்னதாக ஒரு உண்மை சம்பவம், கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கு கற்பனை கலந்துருக்கு. அப்படியே 50 முன்னாடி நம்ம பின்னோக்கி போகிறோம். இந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மனிதன் நடந்து போகிறோம். ஒரு மரத்தை அவன் கிராஸ் பண்ணும்போது, அப்போல்லாம் கிராமமாக இருக்கும் இல்லையா, வயல்வெளியில் வேலை அங்கே இங்கெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க. மரத்தை இவன் கடக்கும்போது ஒரு நல்ல பாம்பு இவன் மேலே விழுந்துடுது. நல்ல பாம்பு விழுந்த உடனே இவன் அந்த பாம்பை பார்த்த உடனே பீறிட்டு கத்துறான், பெரிய சத்தம். அப்படியே அங்கங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களாம் சத்தம் வந்த இடத்த நோக்கி வந்து ஏதாச்சும் மனிதனுக்கு ஆபத்து போல் இருக்குதுன்னு வந்து பார்த்தாக்கா அந்த மனிதன் அப்படியே சுருண்டு கிடக்கிறான். நவுத்தி விட்டு பார்த்தா உயிர் இல்லை, செத்து போயிட்டான். பாம்பும் அங்கே கிடக்குது, அதை அசைச்சு பார்க்குறாங்க, அதுவும் செத்து போச்சு. இப்போ என்னென்னா எல்லாருமே என்ன முடிவு பண்ணிடுறாங்க, பெரும்பாலானவர் பாம்பு மனுஷனை கடிச்சிருக்கோம், விஷத்தில் இவன் செத்து போயிட்டான். பாம்பின் வாயை, அதாவது மனிதனின் வாயிலாக இவனுக்கு உடம்பில் ஒருத்தருக்கு விஷத்தன்மை அதிகமாக இருக்கும், கடித்ததுடைய வாயிலாக பாம்புக்கும் ஊடுருவி இருக்கும், இது செத்து போயிடும். அது எப்படின்னு வேறு மாதிரி சொல்லணும்னா, நாய் கடிச்சிருச்சுன்னா டாக்டருங்க சொல்லுவாங்க ஆலோசனை, அந்த நாய் 1 நல்லா இருக்குதான்னு பாரும்பாங்க. அப்போ இவனுடைய விஷம் அங்கே போகுதுன்னு தானே அர்த்தம். அதை போல் அது
சரி, இப்படி எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க, பாம்பு கடிச்சிருக்கோம், அவனுக்கு அந்த பாம்புக்கு விஷம் ஏறி இருக்கும் அப்படின்ட்டு. போஸ்ட்மார்ட்டனுக்கு போனால் பாம்பு கடிக்கலையா? பாம்பு கடிக்கலைன்னா எப்படிங்க சாவான் அப்படின்னா, டாக்டர் சொல்கிறார், ஒரு மனிதன் அதிகமான பயத்தை உள்வாங்கினா உயிர் போயிடும், வேறு ஜீவராசிக்கு அதுதான் அப்படின்றார். அப்போ என்ன இவன் இவனுக்கு நடந்திருக்குன்னா, பாம்பு இவன் மேலே விழுந்துருச்சு, இது கடிக்காத உடப்போதா, நாம் சாவாது இருக்க போகிறோமான பயத்தை அதிகமாக உள்வாங்கிட்டான், செத்து போயிட்டான். பாம்புக்கு அதுதான், மஞ்சள் மேலே விழுந்துட்டோம், இவன் கொல்லாத உட போகிறானா, அது பயத்தை அதிகமாக உள்வாங்கிடுச்சு, அது செத்து போச்சு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு என்ன காரணம்? பயம்தானே. பாம்பு கடித்தா என்ன, பாம்பு கடித்தவன் வந்து மீட்சி ஆகலையா, பொழைச்சது இல்லையான்னு இவன் நம்பிக்கையை வரவழைச்சிக்கிட்டு தைரியத்தோடு இருந்திருந்தானா, இவன் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம். மனுஷன் மேலே தான் விழுந்தோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கலாம், எல்லா பாம்புமே மனுஷங்கிட்ட சிக்கிக்கிதா என்ன அப்படின்னு அது நினச்சிருந்தா அது தப்பிச்சிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே அது இல்லை, செத்தத்துக்கு தானே காரணம். அப்போ அதே போல் வந்து மரண பயம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்த கொண்டுடுது. வாழ்கிற வரைக்கும் வாழலாம், கடவுள் இருக்கிறாரு, அப்படின்னா கடவுள் கணக்கு அதுதானா மாற்றமாக முடியும் அப்படின்னு தைரியமாக இருந்துட்டால் போதும் இல்லையா? இதை நிறைய பேர் செய்கிறதே இல்லை. பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறப்பவர்களில் பயம் கொண்டு இறந்தவர்கள் தான் அதிகம்னு தான் இன்றைக்கி ரெக்கார்டு சொல்லுது. அப்போ என்னென்னா, பயத்தை முதல் விட்டுணும், கடவுள் இருக்கிறார் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கணும். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு என்ன வழின்னு முதல் தேடிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுகர் வந்துடுச்சு, இனிப்பை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஒன்று சாப்பிட்றதுனாலே அது வந்துட போகுது, இன்க்ரீஸ் ஆகிட போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எதுக்கு அது? அப்போ இந்த கட்டுப்பாடு மனிதனுக்குள் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுங்கள், சாப்பிட வேணாம்னு டாக்டருங்க சொல்கிறாங்க, ஒன்று திங்கிறதுனாலே வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு தெரியாத வெளியே போய் திங்கிறது. வாக்கிங் பண்ணுறது எதுக்கு? தன்னை கட்டுப்படுத்திக்க. போகிறது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போகிறது? இந்த பக்கம் நல்ல கடை, இங்கே பார்த்திங்கன்னா மெதுவடை நல்லாயிருக்கும், இதில் சட்னி போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நல்லா தின்னுட்டு வர்றது. அங்கே போனால் வீட்டில் எனக்கு டீயே வேணாம், பாலில் கூட சுகர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே போனாக்கா கடையில் ஏப்பா கொஞ்சம் சுகர் தூக்கலாக போட்டு, சர்க்கரை தூக்கலாக போட்டு ஒரு காஃபி கொடுப்பான்னு குடிச்சிட்டு வர்றது. அப்புறம் இது என்ன, இவங்களை இவங்க பலவீனப்படுத்திக்கிறது தான். நீங்கள் வீட்டுக்கு ஒரு முக்கியஸ்தராக இருந்து நீங்கள் பலவீனப்பட்டுட்டால் அவங்களுக்கும் பலவீனம் ஆகுது இல்லையா? அப்போ அந்த கட்டுப்பாடுகள் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இல்லாதது தான் சொல்லியிருக்காங்க, உண்மைதான். முன்ஜென்மத்தில் மற்றவர்களை பலவீனப்படுத்தியதுடைய விளைவு தான் இதுங்கிறது உண்மை. இருப்பினும் நிவர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா, முதல் நான் சொன்ன மாதிரி பயப்படாமல் மேலும் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது ஒரு பக்கம், எட்டு குடையவர் ஆறு குடையவர் பன்னெண்டு குடையவர் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி செல்வது மிக முக்கியம், மேலும் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்றது இன்னும் முக்கியம், தன்வந்திரியை நல்லா கும்பிட்றது முக்கியம். இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு வழிகள் கிடைச்சிரும், நடத்தைகளை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டால் இன்னும் நல்லது நடக்கும். ஆக காலங்கள் மாற்றி கொடுத்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாபேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து நெல்சன் கூறிய வைரவரியில், காலத்தின் மதிப்பு உனக்கு தெரியுமா? அப்படியானால் உனக்கு வாழ்வின் மதிப்பும் தெரியும். அருமையாக சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.